நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, ஸ்டார் ஹெல்த் சேல்ஸ் மேனேஜர். போன வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார் ஹெல்த் போர்ட்டலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அதை யூஸ் பண்ணுறது, ஸ்டார் ஹெல்த் ஆன்லைன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஆட்டம் 2.0. முதல் வீடியோ பார்க்காதவங்க நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதனுடைய லிங்க்கில் போய் பாருங்கள். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் வீடியோவில் மார்க்கெட்டிங் கொலாட்ரல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். மார்க்கெட்டிங் கொலாட்ரல்ஸ்னா சார், பாலிசி வாங்குறதுக்கு என்னென்னவெல்லாம் அதில் மார்க்கெட்டிங், பிக்சர்ஸ், இமேஜஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், பாலிசி ஃபேம்ப்ளெட்ஸு, ஒன் பேஜ் வெர்ஷன் நிறைய இருக்குது. நீங்கள் டெய்லியும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பார்த்தோம், அதை டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்கள் நேமோடு அதை எப்படி எடிட் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பலாம், கஸ்டமருக்கு டீட்டெயில் கொட்டேஷன் எப்படி கொடுக்கலாங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி அடுத்தது நாம் போகிறோம். அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு 16 விதமான வேலைகளை நீங்கள் இந்த ஸ்டார் போர்ட்டலில் செய்யலாம். ஆன்லைன் விர்ச்சுவல் ஆஃபீஸுங்கிறாங்க. அதைய விர்ச்சுவல் ஆஃபீஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆஃபீஸ்க்கே போக வேண்டாம், ஆஃபீஸ் உங்கள் கையில் இருக்குது. தட் இஸ் எ விர்ச்சுவல் போர்ட்டல், விர்ச்சுவல் ஆஃபீஸ். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தடுத்த வேலைகள் நாம் எல்லாமே டீட்டெயிலில் ஒரு 8 அல்லது 9 எபிசோடில் நாம் இதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். நேற்றுக்கு பண்ண லாஸ்ட் வீடியோவில் பண்ண ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவை மறுபடியும் ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு அடுத்து போயிடலாம். ஓகே நண்பர்களா, இப்போது இதுதான் போர்ட்டல். நான் என்னோடது லேப்டாப் வெர்ஷனில் காமிக்கிறேன். மேபி நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனில் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரி இருக்குன்னா பட்டன்ஸ் எல்லாம் இதே தான், எங்கள் நேம் இதே தான். உங்களுக்கு கிளியராக ஷேர் ஆகிருக்குன்னு நினைக்கிற ஸ்க்ரீனு, யாருக்காவது ஸ்க்ரீன் கிளியராக இல்லையா? இருக்குங்க சார். வெரி குட், வெரி குட், வெரி குட் நண்பர்களே, கிளியர், வெரி குட். சரி, அப்போ கடைசியா பார்த்தது நாம என்ன, க்ரோ ப்ரோ கீழ இருக்கும் கடைசி பட்டன், நீங்க மொபைல் வேணாலும் லாகின் பண்ணிக்கங்க, ஸ்டார் வெர்ச்சுவல் ஆபீஸ் ஆட்டம் 2.0, இது கொடுத்தாவே போதும். நீங்க ஒருவேளை இன்ஸ்டால் பண்ணாம இருந்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போங்க, ஸ்டார் 2.0 ஆட்டம் 2.0 கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கோடு, ஏஜென்ட் கோடு போடணும். ஏஜென்ட் கோடு போட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா, ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சுட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓடிபி வச்சுட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். கிட்டத்தட்ட 3, 4, 12, 16 பட்டன்கள் உங்களுக்கு காமிக்கும். ஒவ்வொரு பட்டன்லேயும் ஒவ்வொரு வேலை செய்யலாம் சார். நாம் அன்றைக்கி என்ன பார்த்தோம்னா, இந்த க்ரோ ப்ரோ இதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். க்ரோ ப்ரோங்கிறது என்னோடய வீடியோவில் Part 1 இருக்குது. நான் வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். க்ரோ ப்ரோவில் என்ன இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது இருக்கும். என்னது, போஸ்டர் ஆஃப் த டே. உங்களுக்கு எதாவது போஸ்டர் வேணுமா, டெய்லியும் புது போஸ்டர் வரும், பார்க்கலாம். மார்க்கெட்டிங் கொலாட்ரல், ஃபேம்ப்ளெட்ஸு, கான்செப்ட் வீடியோஸு, பிக்சர்ஸு இருக்கும். பிளான் லிஸ்ட்டு, பிளான் லிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒவ்வொரு பிளான் இருக்கும், அந்த பிளானை கிளிக் பண்ணி கஸ்டமர் பேர் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா அட்டகாசமாக 4 பேஜில் சூப்பரான கொட்டேஷன் கொடுக்கும். ஸ்கில் ப்ரோங்கிறது நிறைய வீடியோஸு, அதனால உங்களுக்கு பிஸ்னஸை தவிர, இன்சூரன்ஸை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை போய் கற்றுக்கலாம். இதுதான் இந்த க்ரோ ப்ரோவில். மறுபடியும் நான் உங்களுக்கு அதை சொல்ல போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி நாம் என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்த வேலை என்னன்னு சொல்ல போகிறேன். சரி, க்ரோ ப்ரோவுக்கு அப்புறம் சர்வீஸ் ரிக்வஸ்ட்னு இருக்கு சார். சார், சர்வீஸ் ரிக்வஸ்ட்னா என்ன, நீங்கள் ஒவ்வொரு ஏதாவது ஒரு வேலை வேணும், ஒரு கிளைம் சம்மந்தமாக குறிப்பாக ஒரு எக்ஸ்கலேட் பண்ணணும். எக்ஸ்கலேட்னா என்னங்க, அடுத்த லெவலுக்கு இதை நான் கொண்டு போகணும், எனக்கு அடுத்தது எது மூவ் ஆக மாட்டேங்குது, டிலே ஆக மாட்டேங்குது, சரியான பதில் வர மாட்டேங்குதுன்னா, யூஆர் ஐ ஏஜென்ட், நீங்கள் என்ன பண்ணலான்னா டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். டிக்கெட் ரைஸ் பண்ணலாம்னா சார், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறார் உங்கள் கஸ்டமர், ஒரு கிளைம் டிலே ஆகுது, அல்லது டினை ஆகுது, அல்லது ஷார்ட்டேஜ் வருது, ரொம்ப கம்மியாக வருது, உங்களுக்கு டவுட்டு, இல்லை சார் இன்னும் அதிகமாக வரணும் என்னன்னு தெரியல அப்படின்னா, அதை நீங்கள் ரைஸ் பண்ணலாம். ரைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க, ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக எத்தனை தூரத்துக்கு வேணாலும் அதிகாரப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுங்கிறது என்னங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறது. சரி, எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிரியேட் டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிளைம் இன்டிமேஷன் நம்பரானு கேட்கும். கிளைம் இன்டிமேஷன் நம்பர் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை வச்சு கொடுக்கலாம்.
ஹெல்த் கார்டு நம்பர் இருந்தால் அதை வச்சு கொடுக்கலாம், பாலிசி நம்பர் இருந்தாலும் பாலிசி நம்பரை வச்சு கொடுக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் அது என்ன பாலிசி சம்மந்தமானு சரி வேணும்லாம். இல்லை சார் எங்கிட்ட கிளைம் நம்பர் இருக்குது சார், கிளைம் நம்பரை வச்சு கொடுங்க. ஐடி கார்டு நம்பர் இருக்குது சார், ஐடி கார்டை வச்சு கொடுக்கலாம். நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாலிசி சர்ச் பண்ணிட்டு கொடுத்துட்டு சர்ச் பண்ணுன்னா அதனோட டீட்டெயில் எனக்கு எடுத்து அதுவே லோடு பண்ணிக்கும். இப்போ அந்த கஸ்டமரோட டீட்டெயில் பாலிசி நம்பர்ஸாக அதுவே எடுத்துருக்கும். கேட்டகரி என்ன சார், கேஷ்லெஸ் சார் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டா சார், கேஷ்லெஸ்னா ஹாஸ்பிட்டலில் ரீஎம்பர்ஸ்மெண்ட்னா நான் அனுப்புனேன் சார் பேப்பரை எனக்கு டிலே ஆகுது, அதை நீங்கள் சொல்லலாம். போயிட்டு சப் கேட்டகரியில் பார்க்கணும், ரீஎம்பர்ஸ்மெண்ட் டிலே சார் நான் பேப்பர் அனுப்புனேன் ரொம்ப நேரம் ஆச்சு என்னன்னே தெரியல கேட்கலாம். ரிஜெக்ஷன் ரீகன்சிடரேஷன் சார், கிளைமர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரீகன்சிடர் பண்ணுங்க, மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. அதுக்கு ஏதாவது நான் ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் சொல்கிறேன் அல்லது டைப் பண்ணுறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி ரீகன்சிடரேஷன் கொடுக்கலாம். ரிஜெக்ஷன் ரீகண்டிஷன் டிடக்ஷன் ரீகன்சிடரேஷன்னா என்னென்னா சார் நான் 70,000 பணம் கொடுத்தேன், 40,000 தான் கொடுத்துருக்காங்க, 30,000 வரல, மறுபடியும் ரீகன்சிடரேஷன் பண்ண சொல்லலாம். மேபி ஏதாவது எரர் இருந்தாவோ தப்பு இருந்தாவோ மறுபடியும் ரீகன்சிடரேஷன் பண்ணி பணம் கொடுப்பாங்க. ரிஜெக்ஷன் ரீகன்சிடரேஷன்னா சார் என்னோட கிளைம், என்னோட கஸ்டமர் கிளைம் என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார், அதை தயவு செஞ்சு மறுபடியும் பாருங்க அப்படின்னு சொன்னாலும் பண்ணலாம். பேமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூ சார், கிரெடிட் ஆகலை அல்லது தப்பாக ஆயிருக்குது அல்லது டிலே ஆயிருக்குது, இது மாதிரி என்ன இருந்தாலும் கொடுத்துட்டு கஸ்டமரோட இமெயில் அல்லது உங்களோட இமெயிலில் கிளியராக கொடுத்துட்டு கான்டாக்ட் நம்பரை பக்காவாக கொடுக்கணும். கொடுத்துட்டு சப்ஜெக்டில் என்னங்க அதுவே எடுத்துக்கோ, ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேமெண்ட் ரிலேட்டட் இஎஸ் இஷ்யூஸ். நீங்கள் இங்கே பக்காவாக டைப் பண்ணலாம் சார், மை நேம் இஸ், மை நேம் நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம் சார், மை நேம் இஸ் இளங்கோ, மை கஸ்டமர் நேம் சார். ரொம்ப இங்கிலீஷ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, சாதாரணமாக பண்ணால் போதும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சார், டோன்ட் வரி, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதுங்க. மை கஸ்டமர், கஸ்டமர் நேம் இஸ் குமார், பாலிசி நம்பர் வேணா போடுங்க, பாலிசி நம்பர் ஓட்டுக்கு உள்ளே போடுங்க, முதல்ல ஏற்கனவே கொடுத்துட்டோ இருந்தாலும் போடலாம். பாலிசி நம்பர் போட்டு எதையாவது ஒன்று பாலிசி நம்பர் அழிச்சிட்டு ப்ராக்கெட்டில் குழந்தைட்டு ஐ ஹாவ் கிஸ் கஸ்டமர், கஸ்டமர் அப்ளைடு சார் மணி சொல்கிறேன், இங்கிலீஷ் தெரியும்னாலும் கொஞ்சம் என்னவோ போடுங்க, கிளைம் இஸ் ரிஜெக்டட் பாருங்கள், கிளைம் ரிஜெக்டட் அல்லது பேமெண்ட் டிலே, பேமெண்ட் பேமெண்ட் நாட் ரிசீவ்டு, பேமெண்ட் நாட் ரிசீவ்டு போட்டு அப்லோட் ஏதாவது டாக்குமெண்ட், உங்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, என்ன டாக்குமெண்ட்டு சார், என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சிருக்கிறேன் 2 மாதத்து ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், இதை நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், அட்டாச் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம், பிடிஎஃப் ஃபைலோ எந்த ஃபைல் உங்கள்கிட்ட இருக்குதோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அது பாருங்கள் பாலிசி அப்டேட் ஆகிடுச்சு, சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் என்னாகுங்க, டிக்கெட் ரைஸ் ஆகி ஒரு நம்பர் வந்துடும், அந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு மெயில் போகும், கஸ்டமருக்கு மெயில் போகும், மெசேஜ் வரும், நாளைக்கு சால்வ் ஆனாலும் இதில் தெரியும். எப்படி பார்க்கலான்னு நீங்கள் போய் ட்ராக் பண்ணலாம் சார், ட்ராக் சர்வீஸ் ரிக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஸ்ஆர் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, கிளைம் நம்பர், இன்டிமேஷன் நம்பர், பாலிசி நம்பர், எதை நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே சர்ச் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம், ஓபன் பண்ணாமா இதில் இருக்குதா என்ன இருக்கு அப்படிங்கறத சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் சர்வீஸ் ரிக்வஸ்ட்ல நீங்க எஸ்ஆர் நம்பர் அடிச்சீனாவே ஆட்டோமேட்டிக்கா வரும், க்ளோஸ் ஆயிருக்கா என்ன டீடைல் ஃபுல் டீடைல் நீங்க பாத்துக்கலாம். சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க யாருகிட்டையும் எதுவுமே போய் கேட்க வேண்டாம், உங்க போர்ட்டல்ல சர்வீஸ் ரிக்வஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அட்டகாசமான ஆப்ஷனுங்க, கஸ்டமருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதைய நமக்கு கஸ்டமருக்கு ரொம்ப அருமையான சர்வீஸ் பண்றதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப இது என்னங்க பட்டன், இது நான் குரோ ப்ரோ சொல்லிட்டேன், சர்வீஸ் ரிக்வஸ்ட் சொல்லிட்டேன், நாலேஜ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு உண்டான கிளாஸ் தாங்க, ஆன்போர்டிங் ஹவு டு ஒர்க், இந்த போர்ட்டலை எப்படி போர்ட் பண்ணுறதுன்னு பேஜ் பேஜாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணுறதுங்க, உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும் சார், எனக்கு படித்தா தான் சார் புரியும், போர்ட்டல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா பக்காவாக படம் போட்டு விளக்கியிருக்காங்க சார், அழகாக பாருங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா, போர்ட்டல் எப்படி போடுறது, எப்படி பாஸ்வேர்டு கொடுக்கணும், எப்படி பண்ணணும், பர்ச்சேஸ் பாலிசி போடுறது எப்படி, எவ்ரி திங் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. எந்த பற்றியும் உங்களுக்கு சந்தேகம் வரண்டா, நாலேஜ் சென்டருக்கு போனீங்கன்னா விஓ பிரான்ச் அசிஸ்டன்ட் பர்ச்சேஸ்ன்னு விஓனா வெர்ச்சுவல் ஆஃபீஸுங்க,
பாருங்க விஓ ரினிவல், விஓ ரினிவல் ப்ராசஸில் எப்படி இருக்கு, வித்தவுட் சேஞ்ச் அவுட். சேஞ்ச் பண்ணி ரினிவல் பண்ணோம்னா என்ன பண்ணணும், சேஞ்சே பண்ணாமல் ரினிவல் பண்ணோம்னா என்ன பண்ணணும், எவ்ரி திங் இருக்குது, எவ்ரி திங் இருக்குது. என்ன பண்ணலாம், நீங்கள் நாலேஜ் சென்டரில் போய் படித்து பார்த்துக்கலாம். சார் ஆட்டோ டெபிட், ஆட்டோ டெபிட்னா எதுவும் இல்லைங்க, நீங்கள் ஒரு பாலிசிக்கு குவார்ட்டர்லியோ ஆஃப் இயர்லி போட்டிருக்கீங்க அல்லது இயர்லி போட்டிருக்கீங்க, இயர்லி இயர்லி அதுவே எடுத்துக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா, உங்கள் கஸ்டமருக்கு ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குங்க, அந்த ஆட்டோ டெபிட்டுக்கான டீட்டெயில் ஃபுல்லாக இங்கே வரும், நீங்கள் ஆல்டர் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். ஆட்டோ டெபிட்டுங்கிறது என்னங்க, குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி இயர்லி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் போய் பாலிசியை ரினிவல் பண்ணுற போது தான் ஆட்டோ டெபிட் செட் பண்ண முடியும். அப்படி செட் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு காமிக்கும், இது ரொம்ப ஃபெமிலியர் இல்லாத வசதி தான், அதனால் நான் அடுத்தது ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். நண்பர்களே, தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கிளைம்ஸ். சார் உங்கள் கஸ்டமர் ஒருத்தர் கிளைமுக்கு போயிருக்கார், கால் சென்டரை கூப்பிடணும், இல்லைன்னா ஏஜென்ட்டை கூப்பிடணும், இல்லைன்னா உங்கள் மேலதிகாரி கூப்பிடணும், பிரான்ச்சு கூப்பிடணும், எங்கேயும் கூப்பிட வேண்டாம். உங்கள் கிளைமை நீங்கள் போய் ஆன் பண்ணிங்கனாவே லேட்டஸ்ட்டாக டேட்டோடு செட் பண்ணிக்கலாம். சார் எனக்கு இந்த ஜனவரியிலிருந்து இந்த வரைக்கும் போன அனுப்பின கிளைம்ஸ் எல்லாம் பார்க்கணுமா, தாராளமாக பார்க்கலாம், ரியல் டைமில் ஒர்க் ஆகும். ரியல் டைம்னா செட்டில்மெண்ட் போட்டால் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, திஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல்ங்க, யாருக்கிட்டையுமே கேட்க மாட்டாங்க, உங்களுக்கே அதை நீங்கள் கஸ்டமரோட சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், நான் செட்டில் பண்ண பாருங்கள், நாகராஜன் ஒரு கிளைம் இருக்குது எனக்கு வந்திருக்கு, ஸோ கேஷ்லெஸ் கிளைமு, ரீஎம்பர்ஸ்மெண்ட்டா, ரீஎம்பர்ஸ்மெண்ட் அங்கே பாருங்கள், ஜூன் இத்தனை ஹாஸ்பிட்டலில் வந்துச்சு, கிளைம் அப்ரூவ்டு 78,605 ரூபா அப்ரூவல் ஆயிடுச்சு. நான் அவர்கிட்ட இதை பார்த்தே சொல்லலாம் சார். ஸோ டாக்குமெண்ட் ஸ்க்ருட்னி, ஏதாவது டாக்குமெண்ட் வேணுமா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சுகுணா சுரேஷ் என்ன இருக்குது, இந்த கேஷ்லெஸ் கிளைம் வந்து என்ன இருக்கு, இனிஷியல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் போயிரு, இனிஷியல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் போயிருக்கு, இன்னும் செட்டில் ஆகலை, அப்போ இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்குது, பேஷண்ட் அட்மிட்டேட்னு காமிக்குது, அப்போ கேஷ்லெஸ் டினை ஆகிருக்குது பாருங்கள் தெரியும். வியூ டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா டினை லெட்டர், ஏன் டினை பண்ணியிருக்காங்கன்னு இதில் பார்த்துக்கலாம். நான் பார்க்குறேன் பாருங்கள், இந்த நீங்கள் வேணால் டவுட் பார்த்துக்கலாம் சார், அதாவது இது வந்து உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு நீங்களே பார்த்துக்கலாம் சார், கஸ்டமர் என்னன்னே தெரியலைங்க சார். பாருங்கள் எழுதிக்குது, தி ரிக்வயர்ட் டாக்குமெண்ட் டீட்டெயில் ஆர் நாட் சப்மிட்டட் டு அஸ் இன்ஸ்பைட் ஆஃப் அவர் ரிக்வஸ்ட் வித் எஃபக்ட், வி ஆர் தெர்ஃபோர் நாட் ஏபிள் டு டிசைட் த அட்மிஷபிலிட்டி ஆஃப் த கிளைம். இந்த கிளைம் கொடுக்குறதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, நான் கேட்ட டாக்குமெண்ட் கொடுக்கல, அதனால கிளைமை டினை பண்ணிட்டேன்னாங்க. யாருக்கிட்டையும் வைக்க மாட்டான், டவுன்லோட் பண்ணி கஸ்டமர் கொடுக்கலாம். கொரி ஒன்று கேட்டிருக்காங்க சார், என்னது ஒரு என்னன்னு தெரியல ஒரு கொரி வந்திருக்கு சார், என்ன சார் பார்க்கலாமா, உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கொரி எதாவது இருந்துச்சுன்னா கிளைம் டாக்குமெண்ட்டில் தெரியும், நோ டாக்குமெண்ட்டில் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது சார், நீங்கள் என்னத்துக்கு வேணாலும் போய் பார்க்கலாம். மனு ஹாஸ்பிட்டல் பாருங்கள், ரீஎம்பர்ஸ்மெண்ட் போயிருக்குது, இனிஷியேட் ரீஎம்பர்ஸ்மெண்ட்னா பேப்பர் கொடுத்துருக்காங்க, கேஷ்லெஸ் எதுவும் இல்லை, அப்போ ரீஎம்பர்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன ஆகுங்க, உங்களுக்கு இங்கே லிஸ்ட்டு போட்டு வரும், நீங்கள் என்ன வேணாலும் பாருங்கள், செட்டில்னு வந்திருக்கு பாருங்கள், ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு எப்போ, மே 4ஆம் தேதி ரிசீவ்டு டேட்டு, செட்டில்மெண்ட் எப்போங்க, ஜூன் 5ஆம் தேதி செட்டில்மெண்ட்டுங்க. டாக்குமெண்ட் வந்துச்சுன்னா போய் உள்ளே பார்த்தீங்கன்னா மேபி அந்த செட்டில்மெண்ட்டுக்கான பேப்பரோ அதாவது ஏதாவது இருக்குதுன்னா எடுத்துக்கலாம். கஸ்டமர்கிட்ட சொல்லிடலாம்னா 64,067 ரூபா உங்களுக்கு செட்டில்டுனா, அப்ரூவ்ட் அமௌண்ட் என்னங்க 44,900 ரூபா, ஏன் வந்திருக்கு இந்த செட்டில்மெண்ட் நம்பரை போய் பார்க்கலாம். அப்போ என்னங்க, அவர் பேர் இருக்கும், உங்கள் அட்மிஷன் டேட் இருக்கும், எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும், கேஷ்லெஸ்ஸான் இருக்கும், அல்லது என்ன இருக்குங்க உங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட்டா, எவ்ரி திங் பார்த்துக்கலாம், யாரையுமே பார்க்க வேண்டாம். இந்த கிளைமை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே நிறைய விஷயம் எடுக்கலாம், சர்ச் பண்ணலாம். கஸ்டமர் நான் பார்க்குறேன் பாருங்க சார், நாகராஜ்னு ஒன்று கொடுத்த என்ன ஆச்சுன்னு தெரியல, பாருங்கள் நாகராஜ் சர்ச் பண்ணலாம், சர்ச் பண்ணால் எடுத்துகிட்டு வரும். ஸோ என்ன வேணாலும் எடுக்கலாம் சார், உங்களுக்கு இன்டிமேஷன் டேட் படி எடுக்கணுமா, இன்டிமேஷன் டேட் படி பார்க்கலாம், பேர் கொடுத்து எடுத்துக்கிறீங்களா, வரும் டேட் கொடுத்தீங்களா எடுக்கும், கிளைம்ஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், யாராக இருக்குது எப்பப்போ கொடுத்தது என்னென்ன அமௌண்ட்டுங்கிறத நீங்கள் போய் இந்த டேட்டுக்குள்ளே இந்த டேட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதையே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வாய்ஸும் இருக்குது, க்ளோஸ்டு கிளைமு, ரிஜெக்டட் கிளைமு, இன்டிமேட்டட் கிளைமு, என்னென்னவெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் சார். நான் பாருங்கள், நான் ஒரு 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 6 மாதத்துக்கு முன்னாலிருந்து பார்க்குறேன், 6 மாதத்துக்கு முன்னால் எனக்கு எந்தெந்த கிளைமெல்லாம் இன்டிமேட் ஆகிருக்கு சார், ரெஜிஸ்டர் ஆகிருக்குது பாருங்கள், லிஸ்ட்டே கொடுத்துட்டான், இதெல்லாம் உனக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்குது சார். நம்ம நீங்கள் உங்கள் பாலிசி மட்டும் தான், மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பாலிசியில் கிளைம்ஸ் பெய்டு, எதெல்லாம் பெய்டாயிருக்கு சார், ஒரு லிஸ்ட் எடுக்கலாம், லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பாருங்கள் இத்தனை கிளைம்ஸ் எனக்கு பெய்டாயிருக்கு, ரைட்டுங்களா. ஸோ நண்பர்களே,
கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் ஃபோனில் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது. எதையும் யாருக்கிட்டையும் காக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் ஃபோனில் இருக்குது. திஸ் இஸ் எ ரியல் டைம். ரியல் டைம்னா என்னங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அப்ரூவ் பண்ணி ஆச்சுன்னா அப்போவே இங்கே அப்ரூவ் ஆயிடும். நீங்கள் அப்போயே பார்த்துக்கலாம், கஸ்டமர் அப்போயே கூப்பிட்டு சொல்லலாம், சார் அப்ரூவல் ஆயிடுச்சு சார். அப்போ பார்க்கலாம், யாருக்கிட்டையும் கூப்பிட்டு கேட்க வேண்டாம், யாருக்கிட்டையும் பேச வேண்டியதில்லை. திஸ் இஸ் எ ரியல் டைம் அப்டேஷன். உண்மையாக அங்கே என்ன நடக்குது அப்படியே தெரியும் நண்பர்களே. திஸ் இஸ் எ ஒரு அட்டகாசமான வாய்ப்பு கிளைம்ஸை பார்த்துக்கிறதுக்காக. கிளைம்ஸ் மேனேஜ் பண்ணணும் சார், நான் உடனே கஸ்டமருக்கு பேசணும்னா இங்கே எல்லா விஷயமும் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கஸ்டமரோட கிளைமை மட்டும்தான் பார்க்க முடியும். அடுத்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு டேபுங்க. என்னது அப்படின்னா, உங்களுக்கு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அட்டகாசமான டூல் இருக்குதுன்னா மை கஸ்டமர்னு ஒரு டேப் இருங்க சார். நிறைய பேர் எத்தனை தடவை பாலிசி கொடுத்துருந்தீங்கனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பாலிசி வேணும்பாங்க, நீங்கள் கொடுக்கலேம்பாங்க, எனக்கு தெரியலேம்பாங்க, எல்லாமே கேட்பாங்க. டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்களுக்கு ஃபோன் பண்ணி யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம் நண்பர்களே. இந்த மை கஸ்டமருங்கிற ஒரு டேப் இருக்குது, நல்லா பார்த்துங்க. இந்த மை கஸ்டமருங்கிற டேபுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்கள் கஸ்டமர் சம்மந்தப்பட்ட அனைத்தையும் பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், கஸ்டமர் டேபுக்குள்ளே போயிட்டு மை கஸ்டமருக்குள்ளே போனீங்கன்னா எப்படியெல்லாம் தேடலாம், டேட் வைஸ் தேடலாம் சார். எனக்கு இந்த கடைசி ரெண்டு மாதத்தில் மட்டும் போட்டவங்க மட்டும் வேணும் சார், ஜூன் ஏப்ரலில் போட்டவங்க மட்டும் வேணும். பாருங்கள் டேட்டு 24, இந்த டேட் கொடுத்துருக்கிறவங்களுக்கு மட்டும் வேணும் சார். செம்ம ஷூட் ப்ரீமியம் 0 ரூபீஸ்லேருந்து 3 லட்சரூபாக்குள்ளே. இல்லை சார், எனக்கு வந்து ஒரு ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே யாராவது, 1,10,000 ரூபாய்க்கு மேலே கட்டினவங்க யாராவது இருந்தால் வேணும் சார், 40,000 ரூபாய்க்கு மேலே யாராவது இருந்தால் வேணும் சார். இல்லை சார், மொத்தமாக விட்டுருங்க சார், எல்லா ப்ரீமியம் வேணும் சார், செம்ம ஷூட் எல்லா செம்ம ஷூட் வேணும் சார். கஸ்டமர் நேமு, கஸ்டமர் நேமு மொபைல் நம்பர் தெரிஞ்சால் கஸ்டமர் சொல்லுங்கள், இந்த பேர் நீங்கள் அடிக்கலாம், சிவ இளங்கோ. இவாருங்க சிவ இளங்கோ அடிக்கிறேன், சர்ச் பண்ணுறேன், இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா என்ன ஆகும், இல்லைன்னு சொல்லும். சப்போஸ் நான் பிப்ரவரியிலேருந்து போட்டிருக்கேன், சிவயலங்கோ பேர் இருக்கா பாருங்க, சிவயலங்கோ வெள்ளிங்கிரி ரெண்டு பாலிசி போட்டிருக்கேன். நண்பர்களே, நீங்கள் எப்படி வேணால் சர்ச் பண்ணலாம் சார். இல்லை சார், பேர் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, ஆனால் அவரோட மொபைல் நம்பர் தெரியும் சார், மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க, உங்கள் கஸ்டமர் தேடுறக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் போட்ட பாலிசியாக இருந்தால் பாருங்கள், 9790546154 போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். இந்த டேட்டுக்குள்ளே இந்த மொபைல் நம்பரில் யாராவது போட்டிருந்தாங்கன்னா வந்துடும், தான் எடுத்தாச்சு. நண்பர்களே மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பாலிசியை கண்டுபிடிக்கிறது, நீங்கள் போட்ட பாலிசியை டவுன்லோட் பண்ணுறது வெரி 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 சிம்பிள். யாருக்கிட்டையும் பேசாதீங்க, ஆஃபீஸ் உங்ககிட்ட இருக்குது, நீங்களே டவுன்லோட் பண்ணலாம், நீங்களே டவுன்லோட் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பலாம். அண்ணா ஒரே நிமிஷம், நான் அப்போவே அனுப்புகிறேன், பேசிகிட்டு இருக்கவே அண்ணா மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா, மொபைல் நம்பர் போடுறீங்க, பாலிசி டவுன்லோட் பண்ணுறீங்க, அனுப்புகிறீங்க. எப்படி பாலிசி டவுன்லோட் பண்ணுறது, இங்கே பாருங்கள், வியூ டீட்டெயில், பேர் வந்தோடனே என்ன பண்ணணும், வியூ டீட்டெயில் கொடுத்துட்டு அங்கே மேலே தெளிவாக காமிக்கிது பாருங்க, சிவயலங்கோ வி கஸ்டமர் சின்ஸ் எத்தனை நாள் இருந்தார், கஸ்டமர் ஐடி இருக்குது, மேக் விஐபின்னு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம், மார்க் கஸ்டமர் விஐபி கஸ்டமர்னு போய் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். என்னோட மொபைல் நம்பர் இருக்குது, எனக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், இமெயில் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்புங்கிறது அனுப்பலாம். ரினிவல் எப்போ, எக்ஸ்பயர்ட் இன் 2010 1025 நாள் ப்ளஸ் தான் சார் ரினிவல் இருந்துச்சு. நண்பர்களே இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 4 நாள் 5 இருந்தால் இங்கே தெரிஞ்சு போயிரு, இங்கே என்ன சொல்லிடுச்சு, 1000 நாள் கழிச்சு தான் ரினிவல் இருந்துச்சு சார், இது 3 வருஷம் பாலிசி, அதனால் அப்படி காமிக்குது. ஒருவேளை பக்கத்து பாலிசியாக இருந்தால் என்ன காமிக்குங்க, சீக்கிரமாக முடியுதுன்னு சொல்லும். அப்போது இங்கே பாருங்கள், இதை பார்த்துட்டு பாலிசி டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே அந்த பாலிசி மேலே கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் அழகாக வந்துருச்சு. என்ன பண்ணலாம், பாலிசி டவுன்லோட் பண்ணுறீங்க, பண்ணிக்க. 80D டேக்ஸ் சர்டிஃபிகேட் வேணுமா, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெசிப்ட்ஸ் வேணுமா, டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க சார். ஐடி கார்டு வேணுமா, டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க. ஆட்டோ டெபிட் இநேச் மேண்டேட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இங்கே போனீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கில் எடுக்கிற மாதிரி வசதியை நீங்கள் இங்கிருந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னங்க, லிங்க் அனுப்ப முடியும். நான் பாருங்கள் உள்ளே போகிறேன், அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன போகுதுங்க, பேங்க் சைட்டுக்குள்ளே போகும் சார், பேங்க் சைட்டுங்களா அந்த மேண்டேட் பண்ணுறக்கு போகும். நோ ஃபவுண்டு, மவுண்டு இல்லைன்றிச்சு. அப்படி ஆட்டோ ஃபவுண்டு இருந்துச்சுன்னா அது சொல்லும், ஆட்டோ டெபிட் இருந்தால் சொல்லும், இல்லைங்கிறதுனால அது சொல்லலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, பாலிசி கஸ்டமர் கேட்குறார், பாலிசி பாருங்கள் டவுன்லோட் பண்ணுறேன் சார், ஒரே கிளிக்குங்க வந்தாச்சுங்க, அவ்வளோதாங்க, வித்தின் செகண்டில் வந்துருச்சு. நண்பர்களே உள்ளங்கையில் உங்கள் ஆஃபீஸ் இருக்குதா பாருங்கள், பாலிசி ஓப்பன் ஆயிடுச்சு.
இது அப்படியே ஷேர் கொடுக்கலாம், டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க மொபைல்ல இருந்து என்ன பண்ணலாம், அப்படியே கஸ்டமருக்கு அனுப்பிச்சு விடுங்க, எதுவுமே வேண்டாம். மொத்தம் ஒரு 5 செகண்ட் ஆகுமா, 10 செகண்ட்ல பாலிசி கொடுக்கலாம் சார். டாக்ஸ் சர்டிஃபிகேட் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம், டாக்ஸ் ஏடிடி சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் சார் கேட்குறாங்க, டவுன்லோட் ஆகும் பாருங்க, அந்த ரெசிப்ட் அந்த ஏடிடி சர்டிஃபிகேட் மட்டும் டவுன்லோட் ஆகும் பாருங்க, இதுதான் சர்டிஃபிகேட், உடனே கஸ்டமருக்கு அனுப்புங்க, ரொம்ப சந்தோஷப்படுவார் சார். ஏடிடி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் கஸ்டமர். ஸோ திஸ் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் லிங்க், இதில் இன்னும் நிறைய இருக்குதுங்க. அப்பாயின்மெண்ட் நீங்கள் போட்டுக்கலாம் சார் அவருக்கு, அவர் ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கேலண்டரோட மெர்ஜ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும். அப்போ பாலிசி டீட்டெயில் எடுத்துக்கலாம், இதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் ஹெல்த் கார்டு எடுத்துக்கலாம், என்னென்ன பண்ணலாங்க, நீங்கள் பாலிசியை டவுன்லோட் பண்ணலாம், பாலிசி கொடுக்கலாம். அப்போ வெரி இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனால நான் இன்னொரு தடவை ரீகேப் பண்ணுறேன், நான் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்தால் கூட தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. இதில் என்ன அப்படின்னா, மை கஸ்டமருங்கிற டேபுக்கு போகணும், மை கஸ்டமருங்கிற டேபுக்கு போனீங்கன்னா கஸ்டமருக்கு என்னென்னவெல்லாம் நீங்கள் பண்ணலாமோ நீங்களே பண்ணி கொடுத்துடலாம். கார்டு கேட்குறாரா கொடுக்கலாம் சார், ஐடி கார்டு கேட்குறாரா கொடுங்க, ஏடிடி சர்டிஃபிகேட் கேட்குறாரா கொடுங்க, என்ன தெரியும் சார், கஸ்டமர் பேர் தெரியுமா, பேர் அடிங்க பாருங்க, கஸ்டமர் பேர் அடிக்கிறேன் நான், கஸ்டமர் பேர் எடுங்க, மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் அடிக்கலாம், கஸ்டமர் நேம் அடிக்கிறேன், என்ன படிக்கலாம், முருகன் பாருங்க, முருகன் அடிக்கிறேன், சர்ச் கொடுங்க, நீங்கள் டேட் கொடுக்குறது கரெக்டாக கொடுக்கணும் பாருங்க. இப்போ வந்து 6 முருகன் வந்திருக்குது, பாலமுருகன் வந்திருக்குது, வேல்முருகன் வந்திருக்கு, எல்லாமே எடுக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாலமுருகன், ஆமாம் சார், இந்த பாலமுருகன் தான் சார். வியூ டீட்டெயில் பாருங்க, வியூ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அவர் பேர் இருக்கு, அவரோட மொபைல் நம்பர் இருக்கும், மெயில் ஐடி இருக்கும், அட்ரஸ் முதல்கொண்டு இருக்கும் சார். எஸ்எம்எஸ் பண்ணலாம், இமெயில் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், இது மொபைல் இருந்தால் ரொம்ப ஈஸி, லேப்டாப் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், எஸ்எஸ்எம் அனுப்ப முடியாது. நீங்கள் மொபைலில் லாகின் பண்ணிங்கன்னா இந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா அழகாக போகும், கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுங்க, பாலிசி வேணுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஏடிடி டேக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லாமே உங்கள் கையிலேயே இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு தடவையை கூப்பிட்டு கேட்டுருக்குறோம், திஸ் இஸ் அ சீனியர் சிட்டிசன் பாலிசி, அழகாக சொல்லுது பாருங்கள். நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த கஸ்டமருக்கு என்னென்னவெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம், சர்ச் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே நண்பர்களா, இதுதான் மை கஸ்டமர் அப்படிங்கிற டேபிள் இருக்கிற ஒரு அருமையான விஷயம். நண்பர்களே, உங்களுக்கு சாட் பண்ணுறதுனா சாட் பண்ணுங்கள், வேகமாக போயிட்டுருக்கா புரியுதா, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்ல நான் அன்மியூட் பண்ணுறேன். ஏதாவது இஷ்யூ இருக்குது சார், வேகமாக இருக்குது சார், புரியல சார், அல்லது ஏன் பொற்காக மாட்டேங்கிறேன், ஏன் பொற்காக மாட்டேங்கிறதுனா ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், அன்இன்ஸ்டால் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக போய் ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் மட்டும்தான் மொபைலில் ஒர்க் ஆகும். நண்பர்களே கிளியர்னு போட்டிருக்கீங்க, ஓகே வெரி குட், வெரி குட் நண்பர்களே, ஓகே தேங்க்யூ. ஒன்ஸ் அகைன் நான் உங்களை எல்லாத்தையும் மியூட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்கேன்னா பார்ட் 1 கொடுத்துருக்கேன், வேணுன்னா அதையும் போய் பார்த்துட்டு வாங்க, பார்ட் 1 பார்த்தீங்கன்னா பார்ட் 2 கிளியராக புரியும். ஓகே சரி, மை கஸ்டமர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மை கஸ்டமரில் ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் கஸ்டமரோட விஷயத்தான் பார்க்க முடியும், உங்கள் கஸ்டமரை தான் வியூ பண்ண முடியும், இன்னொருத்தங்க கஸ்டமரை பண்ண முடியாது. எக்ஸ்பயரான பாலிசிகளையும் பார்க்கலாம் சிலருக்கு வர்றதில்ல, நீங்கள் தயவு செஞ்சு அதை ஒரு ட்ரையல் பார்த்துக்குங்க. சரி, அடுத்தது ப்ராடக்ட் 360. இது என்ன சார் ப்ராடக்ட் 360னா, இந்த ஆப்பிள் இருக்கிற ஒரு நிறைய அட்வான்ஸில் இது மாதிரி ஒரு அருமையான ஃபியூச்சர் நான் பார்த்ததில்ல, தயவு செஞ்சு பாருங்கள். ரெக்கமெண்டட் ப்ராடக்ட் சார், எனக்கு எந்த ப்ராடக்ட்னே சொல்கிறதுனே தெரியல சார், எப்படி எந்த ப்ராடக்ட்னே தெரியல, எந்த ப்ராடக்ட் சார் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் அடல்ட் எத்தனைன்னு கேட்குறேன், 2 அடல்ட்டுங்க. ஏஜ் என்ன சார், இண்டிவிஜுவலாக ஃப்ளோட்ரா சார், ஃப்ளோட்ரா போட்டுக்கிறேன் சார். ஏஜ் என்ன சார், 36 சார். சம்மைஷூட் எவ்வளோ சார் வேணும் சார், 10 லட்சம் போடுவோம் சார். ஓகே ரைட் சார், ஓகே உங்களுக்கு ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் இருக்குதா சார், டயபெட்டிக் இருக்கு சார், வியூ ப்ராடக்ட் என்னென்னு அதுவே சொல்லுங்க, ப்ராடக்ட் என்ன சொல்லுங்க, ஸ்டார் ஹாஸ்பிட்டல் கேஸ் போடுங்க, ஸ்டார் ஆப்ரேஷன் கேர் போடுங்க, ஸ்டார் ஆக்சிடென்ட் கேர் போடுங்க, ஸ்பெஷல் ப்ராடக்ட் இருக்குது சார், டயபெட்டிக் இருக்குது, கார்டியாக் கேர் போடலாம், ஸ்டார் ஸ்பெஷல் கேரும் பாலிசியும் போட்டுக்கலாம், ஸ்டார் கேன்சர் போடலாம், இது எல்லாம் போட்டு என்ன பண்ணுதுங்க, ட்ராவல் பிளான் முதற்கொண்டு சொல்லுது. இது இல்லாமல் என்ன பண்ணுங்க, இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணும், டாப் ப்ராடக்ட்னு சொல்லி மேலே ரெக்கமெண்ட் பண்ணும், கீழே இருக்கிறது இது வேணா போகலாம், பட் அது என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குதுன்னு எனக்கு பாருங்கள், ஸ்டார் காம்பர்கன்சி போடுங்க இல்லைன்னா யங்ஸ்டர் போடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுது சார். எப்படி ஸ்டார், நான் சொல்லிட்டேன் என்னென்ன, 2 அடல்ட்டு, 36 வயசு, டயபெட்டிக் இருக்குன்னு சொல்லிட்டேன். இல்லை சார், நான் போய் இன்னும் எடிட் பண்ணுறேன் சார், எனக்கு டயபெட்டிக் இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் வந்து 3 லட்சம் பாலிசி தான் சார் எனக்கு வேணும், டயபெட்டிக் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறேன், வியூ ப்ராடக்ட் கொடுக்குறேன்.
இப்ப பாருங்க, அது எனக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது, ஆரோக்கிய சஞ்சீவனியும் யங்ஸ்டரும் கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் பண்ணி பிரான்ச் மேனேஜர்கிட்ட கேட்கணும், சேல்ஸ் மேனேஜர்கிட்ட கேட்கணும், உங்கள் ப்ராடக்ட் அட்வைசர்கிட்ட கேட்கணும், ஒருத்தர்கிட்டையும் கேட்க வேண்டாம். ப்ராடக்ட் 360 போய் அழகாக அவரோட டீட்டெயிலை கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா, எடிட் சொன்னீங்கன்னா, அதே சொல்லிடுச்சு, ஆரோக்கிய சஞ்சீவனி வேணால் போட்டுக்கங்க சார், யங்ஸ்டர் வேணால் போட்டுக்கங்க சார், கெட் கோட்டு சார், கிரியேட் ப்ரொபோசல், இங்கே இந்த வெரி குட் சார், நான் இந்த இடத்துல இருந்தே போர்ட்டலில் போய் பாலிசி போகலாம், அடுத்து நான் அப்புறம் சொல்கிறேன், சென்ட் பேமெண்ட் லிங்க்கு சார், பேமெண்ட் லிங்க் இங்கிருந்து அனுப்பலாம், ஆரோக்கிய சாசி பாலிசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியணுமா, இதா கிளிக் பண்ணிக்கலாம், அவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ண முடியும் சார், ப்ரௌச்சர் அனுப்பலாம் சார், இதுவும் அப்படித்தான், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம், மொபைலாக இருந்தால் ஈஸியாக வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகும். அப்போ இங்கிருந்தே நீங்கள் என்ன பண்ணலாங்க, ப்ரௌச்சர் அனுப்பிச்சிக்கலாம், கிரியேட் ப்ரப்போசல் பாலிசி போடலாம் சார், ஒரு கொட்டேஷன் கொடுங்க சார், தாராளமாக கொட்டேஷன் கொடுக்கலாம். பாருங்கள், கொட்டேஷன் கொடுக்கறது இந்த இடத்துலேருந்து பக்கா கிளியராக போகும் சார். நான் என்ன பண்ணேன், பேர் வயசு மட்டும்தான் கொடுத்தேன், என்ன வேணும்னு கொடுத்துருந்தேன், அதுவே என்ன ப்ராடக்ட்னு சொல்லிடுச்சு சார், இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்றிச்சு, நீங்கள் கேட்கவே வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே போய் போடுறேன், ஃப்ளோட்டர் சொல்லியிருந்தேன், பாலிசி ஸ்டார்ட் டேட்டு பாருங்கள், என்னது நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் இல்லை, ஜீரோ பேரண்ட், நம்பர் ஆஃப் அடல்ட்டு, டூ அடல்ட்டு, சைல்டு இல்லை, பாலிசி ஸ்டார்ட் டேட்டு இன்னைக்கு தான், 3 லாக்கு, ஃபுல் பேமெண்ட்டு இங்கிலீஷு, எல்லாம் அடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னாங்க, அழகா 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 என்ன வருங்க, சூப்பரா உங்களுக்கு கொட்டேஷன் வரும். ஷேர் கோட்ல போனீங்கன்னா, மொபைல்லாம் இருந்துச்சுன்னா அழகா உங்களுக்கு என்ன வருங்க, அதுவே எழுதி கிளியரா கொடுத்துரும். சூஸ் யுவர் லாங்குவேஜ், தமிழ்ல போனீங்கன்னா தமிழ்ல வரும், தமிழ்ல அந்த பாலிசியோட விரும்பத்தோட வரும். வீடியோ இருக்குது, ஷேர் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ரௌச்சரு, பெனிஃபிட்டு, ஜென்ரல் டேர்ம்ஸு எல்லாமே பண்ணிக்கலாம் நண்பர்களே. இந்த இடத்துல இருந்து கொட்டேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாயிருவார். அப்போ அவருக்கு என்னங்க, எந்த டவுட்டும் வராது. வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார், சார் இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணலாம், 1 மினிட் வீடியோ, 5 நிமிஷம் வீடியோ உள்ளே இருக்கும், வாய்ஸ் வரும், நீங்கள் இதை கேட்டுக்கலாம் சரிங்களா, பலன் பெற முடியாது அல்லது தமிழில் போகிற கேட்டு பாருங்க, மருத்துவ காப்பீடு பெற முடியாதவருக்கும் அவர்களின் அன்பான குடும்பத்திற்காகவும் IRDAI-இன் வழிகாட்டுதலின்படி ஆரோக்கிய சஞ்சீவனி பாலிசியை அறிவிப்பதில் உங்கள் மதிப்பிற்குரிய காப்பீட்டு நிறுவனம், அதாவது மாமனார் மற்றும் மாமியாரையும் சேர்க்க முடியும். இந்த பாலிசி எளிதானது, ஆனால் சக்தி வாய்ந்த அம்சங்களை கொண்டது. 18 வயது முதல் 65 வயது வரை உள்ளவர்கள் தனியாகவோ அல்லது ஃப்ளோட்டராகவோ எடுக்க பொருத்தமானது. 3 மாதங்கள் முதல் 25 வயது வரையில். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் விஷயம். பாருங்க, வீடியோ இருக்கு, வீடியோ சென்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எங்க இருக்குதுங்க ப்ராடக்ட் 360 வாலிட்டு? முதல்ல என்ன பண்ணணும், நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ராடக்ட் என்னன்னே தெரியலையா, ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் வாங்கிக்கலாம். ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு ப்ராடக்ட் 360 ப்ராடக்ட்டு ஏட் ஆன் கவர்ஸ் வேணுமா வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் இங்கிருந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கமெண்டான ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாங்க, அழகாக கொட்டேஷன் கொடுக்கலாம். இதுதான் ப்ராடக்ட் 360. ஸ்பெஷல் ப்ராடக்ட் எதாவது வேணுமா, ஆல் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குதுங்க. இதில் போயிட்டு நீங்கள் தாராளமாக கஸ்டமருக்கு ப்ராடக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொட்டேஷன் கொடுத்துட்டு வீடியோ அனுப்பிச்சு வைக்கலாம், ப்ரௌச்சர் அனுப்பி வைக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், எவ்ரி திங் எல்லாமே இந்த இடத்துலருந்து என்ன பண்ணலாங்க, கஸ்டமருக்கு பண்ண முடியும். நண்பர்களே, நம்ம ரொம்ப ஒரே முட்டாக போனாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் இந்த செஷனை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.